பாஜக அதிமுகவை என்ன தான் பண்ண போகுது அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று எழுந்திருக்கு. காரணம் என்னென்னா, டெல்லி பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமியை தேர்தலானு சொல்லி அவரை கட்சியோட பொதுச்செயலாளர் ஆக்கிட்டாங்க. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 18ஆம் தேதி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடக்குது. அதில் போய் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. கலந்துக்குவார், கண்டிப்பாக கலந்து தான் ஆகணும். ஜெயக்குமார் வந்து இதை சொல்லியிருக்கிறார், கண்டிப்பாக கலந்துக்குவாங்க, எங்களுக்கு தான் அழைப்பு வந்திருக்கு, ஓபிஎஸ்க்கு வரல அப்படிங்கிறதே அவரையும் சொல்லிட்டார். ஓபிஎஸும் அதை ஒத்துக்கிட்டார், என்னை கூப்பிடலங்க அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டார். சரி, இப்போ தமிழக பாஜகவில் இருக்கிற பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஓபிஎஸ் அணியோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னப்பா போட்டு குழப்புறீங்க? மேலே வந்து டெல்லி வந்து என்ன சொல்லுது, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னு அவங்க கூப்பிட்டுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஓபிஎஸோட தான் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்லி இவர் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எழுது. ஏன்னா அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து சின்னாபின்னமாக்குறதுக்கு முயற்சியை பாஜக கையில் எடுத்துருச்சு. இங்கே ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஆகும் அப்படிங்கிறதும் தெரியுது. இப்போ வந்து தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை, கொடநாடு பிரச்சனை, அந்த பிரச்சனையை இப்போ வந்து வேறு யாராவது எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல, ஓபிஎஸ் கையில் எடுத்துருக்கிறாரு. கொடநாடில் என்ன நடந்துச்சு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவோட பங்களாது கோயில் அது, ஜெயலலிதா எப்போ மன கஷ்டமாக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லைனாலும் அங்கே தான் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் நிறைய முக்கியமான விஐபிகள்லாம் சந்திக்க முடியாமல் திரும்பியிருக்காங்க. அந்த இடத்துல சாதாரணமாக ஒரு வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். பயங்கரமான கட்டுப்பாடுகள் நிறைந்த அந்த பகுதியில் சாதாரணமாக போய் கொள்ளையடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது முதலமைச்சருக்கு தொடர்பு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ துணை முதலமைச்சராக ஓபிஎஸ் இருந்தார், ஏன் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குமா அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருந்தது. அதை தான் இப்போ நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் கிளப்புறார். கொடநாடில் உண்மையான குற்றவாளியார், நடந்த சம்பவங்களில் சம்மந்தப்பட்டவர் யார், அதை தெரியணும், அதை திமுக அரசு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஏன்னா அந்த சமயத்தில் சசிகலா வந்து சிறையில் இருந்தாங்க. சிறையில் இருக்கும்போது இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு. சரி, என்ன தான் பிரச்சனை அங்கே, என்ன தான் கொள்ளையடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நகையெல்லாம் கொள்ளையடித்தாங்க, பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாங்க, இப்படி முறைகேடாக வந்து சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற மேலே டவுட் இருக்கவங்களை எல்லாம் கொடநாடுக்கு வர சொல்லி அவங்கள்ட்ட வந்து பத்திரத்தில் எழுதி வாங்கிடுவாங்க. டாக்குமெண்ட்டு நிறைய எழுதி வாங்கி அதெல்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நிறைய பேர்த்த பார்த்திங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. அவங்கள்ட்டருந்து எழுதி வாங்கின டாக்குமெண்ட்டு எல்லாமே அங்கே தான் இருந்தது. அத்தனை டாக்குமெண்ட்டையும் இவங்க கொள்ளையடிக்க போனவங்க அடித்து எடுத்துட்டாங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருக்கு தெரியும் அப்படின்னா, சாலை விபத்தில் இறந்து போன கனகராஜுக்கு தெரியும். கனகராஜ் வந்து அங்கே ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார், அவர் கார் டிரைவராக இருந்தார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறமா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார், அவர் மூலமாக தான் குற்றவாளிகள் உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போன இடத்துல டாக்குமெண்ட்டெல்லாம் அடித்து எடுத்துருக்குறாங்க. எடுத்ததே இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டு எல்லாமே டி நகரில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில், சசிகலாவோட அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திட்டம் இல்லாமல் பயங்கரமான ஒரு திட்டமாக இருந்திருக்கு. சசிகலா சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு கூட மிகப்பெரிய ஒரு அரசியலில் இருக்கக்கூடாது, அரசியலில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த எடுத்துகிட்டு வந்த சசிகலாவோட சொத்து டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டாந்து டி நகரில் இருக்க அடுக்குமாடி குடியிருப்பில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. வச்சதும் இல்லாமல் அமலாக்கத்துறைக்கும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம், அவங்க அரசியலில் சிறையிலேருந்து வெளியே வந்த பிறகு திரும்பவும் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ளே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க, திட்டம் போட்டு தான் பார்த்துருக்குறாங்க. இது வந்து நல்லா தெரியுது, அப்படியே அமலாக்கத்துறைக்கு சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவங்க எல்லாத்தையுமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் என்னென்னா சசிகலானால் பணத்தையும் எடுக்க முடியாது, பணத்தை எடுத்தால் தானே இவங்க வெளியே வந்து அரசியல் பண்ணவே முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்கலை வந்து இவங்களுக்கு உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சசிகலா வெளியே வந்த பிறகு கூட அவங்களால அரசியலில் செயல்படவே முடியல. ஏன்னா அங்கே ஈடி வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையாக அங்கே லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பாஜக ஓகே சொன்னால் தான் சசிகலாவே வந்து அரசியலுக்குள்ளே இறங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சசிகலாவை ரொம்ப டம்மியாக்கி வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய டெரராக ஜெயலலிதா காலகட்டத்தில் இருந்த சசிகலா இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னா இவங்க பண்ண இந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் வந்து இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு தெரியாமல் இருக்காது, ஓபிஎஸ்க்கு தெரியும். உண்மையான குற்றவாளி யாருங்கிறதும் ஓபிஎஸ்க்கு தெரியும். இப்போ கொடநாடு பிரச்சனை கடைசி ஆயுதமாக எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டார். கொடநாடு பிரச்சனையை வந்து சம்மந்தமாக வந்து பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து நடத்த வேணாம், 1ஆம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், இதை பயன்படுத்தி திமுக அரசு என்ன செய்யணும், உண்மையான குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே கட்சி என் கைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கும் தெளிவாக இருக்கிறார். இது சம்மந்தமாக தான் இப்போ நயினா நாகேந்திரன் பேசின இந்த விஷயம் வந்து ஒரு சர்ச்சையாயிடுச்சு.
அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸோட தான் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓபிஎஸ் என்ன அதிமுகவா? ஏன்னா அதிமுக பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ண பிறகும் வந்து இப்போது நயினா நாகேந்திரன் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு டவுட் எல்லாம் தானே செய்யுது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, ஓபிஎஸோட தான் கூட்டணி வைக்கணும், தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல அப்போ தான் செல்வாக்காக இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பாஜக மேலிடம் வந்து எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நடத்த கூப்பிட்டுருக்குறாங்க. ஓபிஎஸ் அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஓபிஎஸும் போவார், பேசுவார் தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்றாங்க. அப்படி எடப்பாடி பழனிசாமி பாஜக சொல்கிறத கேட்கல அப்படின்னா அதுக்கு பிறகு பாஜக என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.